இனி விரிவான செய்திகள். நீதிபதி ஒருவரின் நியமனம் தொடர்பில் முன்வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று பதில் வழங்கினார். ஸ்ரீலங்கா நீதி சங்கமே இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் எனக்கு முன்வைத்த பெயர் தொடர்பில் நான் முதலில் செயலாளருக்கு ஆலோசனை வழங்கினேன். இந்த கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது என சட்டத்தரணிகள் சங்கத்திற்கு அறிவிக்குமாறு நான் கூறினேன். அதன்படி இந்த கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது என ஜனாதிபதியின் செயலாளர் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்திற்கு எழுத்து மூலம் அறிவித்தார். அதனையடுத்து சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் என்னை சந்தித்தனர். இதனை நிறைவேற்றி தருமாறு அவர்கள் என்னிடம் கோரினர். இது சட்டத்தரணிகள் சங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை என்பதனால் அதனை கைவிட வேண்டாம் எனவும் எவ்வாறாவது இதனை நிறைவேற்றுமாறும் என்னிடம் கேட்டுக் கொண்டனர். அதன் பின்னரே அந்த பெயருடன் நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகளின் பெயர்களையும் நான் நீதித்துறையின் பிரதான நிறுவனத்திற்கு அனுப்பினேன். அந்த நிறுவனத்தின் ஆய்வின் பின்னர் நான் அந்த நியமனத்தை வழங்கினேன். அதனை விடுத்து நான் இந்த விடயத்தில் எனது தனிப்பட்ட முடிவை எடுக்கவில்லை. முன்வைக்கப்படும் விமர்சனங்கள் நியாயமான விமர்சனங்களாக இருந்தால் அது குறித்து என்னால் ஆராய முடியும். நீதிமன்ற கட்டமைப்பை தூய்மையான முறையில் முன்னெடுத்து சரியான தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே நான் இருக்கிறேன். அந்த நிலைப்பாட்டிலேயே நாளையும் நான் இருப்பேன். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தேசிய சட்ட மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை கூறினார். As lawyers, it is our belief that the law has to be நமது நாட்டின் சட்டம் எந்த மட்டத்தில் இருக்கின்றது என்பதை நாம் ஆராய வேண்டும். நாம் எதனை நோக்கி பயணிக்கின்றோம், எதனை சாதித்திருக்கின்றோம். நல்லாட்சிக்காக முயற்சிகளை மேற்கொள்ளும் அரசாங்கத்திற்கு நாம் ஒத்துழைப்புகளை வழங்குகின்றோம். நாட்டில் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தி சட்டத்தை நிலைநாட்டுவதற்காக நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றோம். அதுவே அனைவரதும் பொதுவான நோக்கமாக அமைய வேண்டும். If the law is to be effective, we all know that pursuing நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு ஒத்துழைப்பை வழங்க கிடைக்கின்றமையானது சிறந்த பாக்கியமாகும். சமூகத்தில் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலேயே பலர் சட்டத்துறைக்குள் பிரவேசிக்கின்றனர். அதன் மூலம் எமது சமூகத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். Pro bono work and public service. சிவில் வழக்குகள் மற்றும் குற்றவியல் வழக்குகள் தொடர்பான தண்டனைகள் தொடர்பில் திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நீதிமன்றத்தில் 2 தலைவர்கள் அடங்கிய குழு ஒன்றை நியமித்துள்ளோம். நீதிமன்ற கட்டமைப்பில் மாற்றம் ஒன்று அவசியம் என்பதனை அரசாங்கம் புரிந்து கொண்டுள்ளது. என நீதிமன்றத்தில் அதிகளவான வழக்குகள் குவிந்துள்ளன. இதன் மூலம் நாட்டு மக்களின் சிரமங்களை எதிர்கொள்கின்றன. ஆகவே மேல் நீதிமன்றத்துக்கு பதிலாக சிவில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஸ்தாபிக்கும் நோக்கமும் அரசாங்கத்திற்கு இருக்கின்றது.